ஃபேஸ் தெரியாதுல்ல? தெரியாது சார், ப்ளர் பண்ணி விட்டுருவோம். ஆகாஷ் கேஸ் மாதிரி ஒரு கேஸ் உலகத்துல எங்கேயுமே நடந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் கேஸ் மந்தமா தப்பா போச்சு, அதுக்கப்புறம் ஃபுல் டீம் மும்மரமா இறங்கணும். இன்ஸ்பெக்டர் ஒரு பக்கம் வரட்டுறாரு, அந்த எஸ்ஐஎம் ஒரு பக்கம் வரட்டுறாங்க. எந்த ஒரு கிரிமினலும் அவன் எவ்வளவு பெரிய ஜீனியஸா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு சின்ன தடையத்தையாவது விட்டுட்டு தான் போவான். அந்த தடயமும் நம்ம கண்ணு முன்னாலதான் இருக்கும். அது ஒரு தடயம்னே நம்ம புத்திக்கு தோணி இருக்காது. அதை கண்டுக்காம போயிட்டே இருப்போம். சொல்றது முழு உண்மையை வெளியில வரலப்பா. எங்க ஆளுங்களே சில பேர் அமைச்சிட்டாங்க.